சா சிறு மலரே அவனில் மலர்ந்தது ஒரு மலரே குழந்தையாம் தெரசா சிறு மலரே நிலைகளிலும் இறைவன் ஒளியை உயர்ந்ததாக கருதினார். மனிதர்களாகிய நாமும் அவ்வொளியின் பாதையில் நடக்க இப்போது ஒளியேற்றுதல் நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. உலகத்தை ஆட்டி படைப்பது எண்ணங்கள். நம் எண்ணங்கள் உயர்ந்தவையாக இருந்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஏற்றம் பெறும் என்ற நோக்கோடு சிந்தனைகளை ஒன்றாக்கி சீர்மை பெற முதல் திரியை அருள்பணி வின்சென்ட் ராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள்.
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. இளைஞர்களாகிய நாம் அனைவரும் ஒற்றுமையில் உருவெடுத்து ஒன்றுபட்டு வாழும் நல் சிந்தனையோடு இப்போது எம் முன்னாள் இயக்க தலைவர் அரட்பணி கென்னடி அவர்கள் ஒற்றுமை என்னும் திரியை ஏற்றுவார். ஆறு இருக்கெல்லாம் அடிப்படை அன்பு. அன்பு அவனியின் மலர, தூய்மையான அன்பு ஒளிர, அன்பு என்னும் திரியை நமது பங்கு தந்தை ஏற்றுவார்கள். பகிர்வு என்பது வாழ்வாகும், பகிர்தல் என்பது இயேசுவாகும். பகிர்ந்து வாழ்வதன் புனிதத்தை இளைஞர்களாகிய யாம் ஏற்று பகிர்தல் என்ற திரியை எம் இளைஞர் இயக்க தலைவர் செல்வன் ஜெனிஃபர் அவர்கள் ஏற்றுவார்கள். கலாச்சார சீரழிவு மிகுந்த இச்சமுதாயத்திலேயே அநீதிக்கு குரல் கொடுத்து நீதியை நிலைநாட்ட நீதியின் திரியை எம் இளம்பெண்கள் இயக்க தலைவர் செல்வி பிரியா அவர்கள் ஏற்றுவார்கள். தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சார்பில் குடும்ப விழாவின் ஏழாம் நாளை சிறப்பிக்க மகிழ்வுடன் அழைக்கின்றோம். இன்று நம் சிந்தனைக்கு தரப்பட்ட மைய கருத்து, பிறருக்கு நன்மை செய்து தெய்வீக அரியணையில் மனம் பெற செய்த புனித தெரசா. அன்று 24 வயதிலே தன் சிறு அறையில் இருந்து உலகோரின் நெஞ்சினிலே இடம் பிடித்த உன்னத அன்னை நம் பாதுகாவலே. இறைவன் உலகிற்கு அனுப்பிய சிறு எவளை நம் பாதுகாவலே. இவள் பாதுகாவலில் வாழும் நாம் இன்று எவ்வாறு இருக்கின்றோம்? தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு இவையுண்டு என்னும் சிறியதொரு உள்ளத்தை படைத்திருக்கின்றோமா? அல்லது சிறிய சிறிய உதவிகளை பண்பட்ட பண்ணமான உள்ளத்தை பெற்றிருக்கின்றோமா? தெளிந்த உள்ளம், சிறிய மனநிலை, நிறைவாக பிறருக்கு பகிர்தல், நன்மை என்ற அணிகலன்களை ஆடையாக அணிதல் போன்ற நற்பண்புகள் நாம் பெற்றிருக்கின்றோமா? நன்மை என்பது இயேசுவாகும், நன்மை செய்வது இயேசுவின் பணியாகும். இந்த உன்னத பணியை அவனில் தொடர்ந்திட தொடரும் திருப்பலியை பங்கேற்போம். பிறருக்கு நன்மை செய்வதை நாம் பணியாகட்டும். ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையின் தாளமும் போல் அல்லாமல் சிறுமரலை போல சிறு வழியில் சென்று பிறருக்கு நன்மை செய்வதில் உறுதியாக இருப்போம். நமது பங்கில் செயல்படும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் இயக்கம் ஆரம்பித்து 25 ஆண்டுகள் நிறைவு கண்டு இன்று வெள்ளி விழா காணும் இளைஞர்களும் இளம் பெண்களும் சமூகத்திற்கு நற்பணிகள் செய்யும் மனநிலை பெற்றிடவும் இத்திருப்பலியில் இறைவனை சிறப்பாக ஜெபிப்போம். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 17-19 வரை. அக்காலத்தில் இயேசு 12 சீடர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதயாம் முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் இயேசுவை தொட முயன்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. குழந்தை இயேசுவின் புனித தெரசம்மாளின் வாழ்வில்
எளிமையான வாழ்வு உமக்கு ஒப்பு அளித்தது போல் எளியோராகிய எங்களது திருப்பணியும் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நன்மை செய்ய சென்று வாருங்கள், இறைவன் உடனிருக்கின்றார்.